ஒரு செகண்ட் வித்தியாசம் இல்லாம ஒரே நேரத்தில் அடிக்கணும். வெண்டனு பேர் எடுத்த உங்களுக்கே இவ்வளவு சுருன்னு ஏறுதுன்னா, மெரிட்ல பாஸ் பண்ணி இன்டர்வியூல செலக்ட் ஆகி நம்பர் ஒன் கண்ட்ரில நம்பர் ஒன் கம்பெனில நம்பர் ஒன் சீட்ல இருக்கிற எனக்கு எவ்வளவு ஏறும்? யாரால ராயல் பண்ணால மைல் ஃபுட்பால் எல்லாம் தெரியாது, ஆனா எங்க ஆட்டம் வெறித்தனமா இருக்கும். எக் தோ தீன் சார் பாஞ்ச் சே சாத் ஆட் நௌ த உண்மை காதல்னா சொல்லு, என் உயிரை கொடுக்கறேன். நீங்க ஏற்கனவே வேலை போயிட்டீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு நியாயம் என்னன்னு தெரியும். தப்பா ஏதாவது சொன்னீங்க, 17 வயசு பையனை வச்சு குத்த சொல்லுவேன். ஜூவெனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட், 3 வருஷம்தான். டிரைவிங் லைசன்ஸ்ல எல்எல்ஆர் அப்ளை பண்ணிட்டு கார்ல இடிச்சு தூக்க வந்தேன். 304A ஃபைன் மட்டும்தான், இல்லனா துரு பிடிச்ச கத்தியால நானே குத்துவேன். அது ஏன் துரு பிடிச்ச கத்தி தெரியுமா? குத்துனா உடனே உயிர் போகாது, 8 மாசம் சீழ் பிடிச்சு சாவீங்க. யோசிச்சுக்கங்க. அந்த பாயா இருக்கணும்டா, என் கைய வடைச்சு இத்தனை பேர் துணைக்கு இருக்கும் போதும் லாக் ரிலீஸ் பண்ணிட்டு அடிக்க பயப்படுறல, அந்த பாயா எனக்கு பிடிச்சிருக்கு. அவன் ஒரு கார்ப்பரேட் மான்ஸ்டர், எந்த நாட்டுக்கு போனாலும் தன்னை எதிர்க்கவங்களை அழிச்சிட்டு தான் வெளில போவான். அவன் இப்போ இந்தியா வந்திருக்கான். என்னடி அவ்வளவு வேலை கிடைக்கு, நீ மைக் போடுவாரு சொல்லி மாங்காய் வாங்கி தர சொல்ற? இருக்கு உன்னாலதான் நான் மாங்காய் தின்றேன், நீ தான் வாங்கி கொடுக்கணும். என்னடி என்ன ஆணவத்துல ஆடுறியா? ஆணவ செருப்பு மாதிரி அது நம்ம காலுக்கு கீழே இருக்கணும், அதை தூக்கி உன் தலைக்கு மேல வச்சேன்னு வச்சுக்க, அப்புறம் நீ செருப்பு மாதிரி ஆளாளுக்கு. ஹாய் ஹாய். இந்த தாத்தா இப்ப எப்படி இருக்காரு? அவரே எப்படி இருந்தா நமக்கு என்னங்க வாங்க? நோ நோ நோ, ஹீஸ் தாத்தா, யா ஹீஸ் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். கம் இருக்காது பேபி. எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கு. காலையில 11 மணிக்கும் வீட்டு வாசல்ல முன்னாடி வந்து நிக்கிறேன்டா. முடிஞ்ச சுண்டு எப்படியே சுண்டு விரல் எமல படுதான்னு வெள்ளம் என்கிட்ட வச்சுக்காத போட்டு சவால் விடும் போது ரொம்ப ஷாக் அடையா விடணும். அது என்ன சொன்னீங்க? பிராண்டிங்?
அந்த பிராண்ட அழிக்கிறதுல தான்டா நான் ஸ்பெஷலிஸ்ட். அது என்ன சொன்னீங்க? பிராண்டிங். அந்த பிராண்ட அழிக்கிறதுல தான்டா நான் ஸ்பெஷலிஸ்ட். ரவுடி, நான் பிறந்ததுல இருந்தே ரவுடி, எவனுக்கும் பயப்பட மாட்டேன். நடக்கும் நடக்கட்டுமே, இருக்கெனில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவன் இருக்கிறான் மயங்காது. What? பேசிட்டு இருக்கும் போதே பயன்டான ராயப்பன் ஒரு ஆட்டத்தை தானே நீ பார்த்திருக்கிற. ஊரை கூட்டி மைக்கில் தான் கட்டிப்பேன், மைக்கில் தான் கட்டிப்பேன். எனக்கு செக் வைக்கிறேன் இல்ல நீ. இப்ப சொல்றேன்டி, இனி உன் கல்யாணத்துக்கு வர மாட்டேன்டி. வரமாட்டேன். நாளைக்கு இன்னொரு கல்யாணம் வை, நான் வரமாட்டேன். ஐயே, அப்படிலாம் உடனே கல்யாணம் வைக்க முடியாது. இப்ப எங்க அப்பா புதுச்சா லோன் போடணும், எல்லாரும் திருப்பி கூப்பிடணும், முந்தி நான் வெளிப்படி பாக்கணும். எம்மா வேலை இருக்குது தெரியுமா? இன்னொரு வாட்டி பத்திரிக்கை வைக்கிறேன்னு வீட்டு பக்கம் வா. அப்பெருக்கடி உனக்கு. சரி சரி, வரல சூடாரு. தப்பு நடக்க கூடாதுன்னெல்லாம் அடிக்கல, தப்பு நடக்கணும், ஆனா அதை நாங்க மட்டும்தான் பண்ணணும். இப்ப சொல்லு, நான் யாரு? ரொம்ப நல்ல பத்மாவதி பேர்ல டபுள் ஃபுளோர் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சா? டைல்ஸ் போடுறாங்களே, டைல்ஸ் குழு 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 குழு, வீடு ஃபுல்லா ஏசியாம என்ன? செகண்ட் சேனலுக்கு சிட்டி நல்லா தெரியுதா? சீக்கிரம் பண்ணிடலாம். ரெண்டு பேரும் ஹாப்பியா? ஒரு குழந்தைக்கு நடந்த அந்த குழந்தைக்கு யாருமே இல்லனா? புரியல. 6 வயசு இருக்கும் ஒரு பையன், அவன் காலை உடைச்சு ரோட்ல பிச்சை எடுக்க வச்சிருக்கான். இவன் 9 வயசுல ஒரு பொன் குழந்தை, அவ கண்ணுல ஈயத்தை காய்ச்சி ஊத்தி கண்ணு தெரியாம பண்ணிட்டான் அவன். இப்படி அந்த சிக்னல்ல மட்டும் 14 குழந்தைங்க, ஓவரால் சிட்டில ஒரு 70 குழந்தைங்க இவனுங்க கண்ட்ரோல்ல ரோட்ல பிச்சு எடுத்துட்டு இருக்காங்க. அடிச்சேன், தப்புன்னு தோணல, சாரி எல்லாம் கேட்க முடியாது. பயந்துட்டேன்னு சொல்லுங்க. நம்ம யாருன்றது முக்கியம் இல்ல, நம்மளால என்ன முடியும்ன்றது தான் முக்கியம். நமக்கு செட் ஆகுதுல்ல இந்த டயலாக்? எஸ் சார், நான் வச்சுக்கிறேன். Life is very short, nanba, always be happy.